தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமூக நீதியை காப்பாற்றுகின்ற ஒரு கட்சி. வட தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்களா? ஜாதி வெறி, மொழி வெறி, மாநில வெறி, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக. டுடே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட் இஸ் பீயிங் லெட் பை நோஸ் பை தி கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இதை நான் அன்னைக்கு சொல்லி இருக்கேன். இந்த ஒன்ன தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. நியூஸ் 18ல இந்த மாதிரியாக நடந்த முதல் கூட்டத்திலேயே பங்கு பெற்றவன் நான். அது விழுந்துருமோங்கிற பயம். என்ன பாக்குற, நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? தாவி விழுந்துடும் திரு எச் ராஜா, பயப்படலாமா? இல்ல, நம்ம உடல் அசைவால் அது விழப்படாதுங்கிறதுக்காக. பன்னாடோ பரதேஷ் நாயங்களா என்ன? நாலு மூணு துணி, ரெண்டு காலுக்கு நடுவு கட்டினா கோமணம், தோல்ல போட்டா துண்டு, தலையில கட்டினா பரிவட்டம். இது கேட்டா எப்படி அடிச்சுக்கிறீங்க? அப்படின்னா மணப்பாறையில ஆழ்வாய் கிணறுல ஒரு குழந்தை விழுந்து இறந்ததே, அது என்ன காரணத்தினாலே? நீயே சொல்லு. பெட்ரோல் விலை திரு நரேந்திர மோடி அவர்களிடம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி ஒப்படைக்கும் பொழுது 75 ரூபாய் 10 வருஷத்துல. அப்படி பார்த்தா 150 ரூபாய் ஆனா கூட நீங்க குறை சொல்ல முடியாது, 103 ரூபாய் தான். மன்மோகன் சிங்குக்கு 3 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினதுக்கு சேல் அனுப்பின பிஜேபி காரங்களே சங்கிகளே 50 ரூபாய் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி இருக்கிற 56 இன்ச்சி மோடிக்கு 56 இன்ச்சி அளவுக்கு பிரா அனுப்பட்டுமா? இன்ச்சி அளவுக்கு பிரா அனுப்பட்டுமா? Too much, three much. சரிப்பு பிஞ்சுடு. மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடச்சா புன்ஜட்டியா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எல்லா முக்கிய இலாக்கா வைத்திருப்பதும் அதிமுக மந்திரிகள் தான், யாரும் திமுக காரங்க கிடையாது. அதிமுக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, ஈரோடு கிழக்குக்கு ஏன் நீங்க போகல பிரச்சாரத்துக்கு? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, ஊட ஊட பிரச்சனை மகேந்திர பாத்தனா அடிச்சு சுமாரியா? இல்ல, ஈரோடு கிழக்கு எங்க மாநில தலைவர் போனார். எதுக்கு செருப்படி வாங்கிருக்கா சார்? இன்னைக்கு 6000 ரூபா விவசாயிக்கு இது வரைக்கும் 12 தடவைக்கு மேல கொடுத்துருக்கோம். எப்பமா ஒரு பைசாவது ஊழல் உண்டா? திரடுறத நீங்க தான் போறதுங்க. மோடி அவர்கள் நீங்க ஒத்துழைக்கணும்னு கேட்டு எல்லாரும் வீட்டுல விளக்கேத்தனா அதை என்னவெல்லாம் பேசினாங்க. டேய், என்னடா அது, மாரியம் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. தாமுதாம் பிடிச்சு சொல்லிச்சு. ச்சே, கீழறங்க, வீடு பத்திக்கு போதே. அவர் சொன்னாரா இவர் பிடிச்சாரா? இது மோடி ஊசி, இத நான் போட்டுக்க மாட்டேன்னு ஒளிஞ்சுண்டே போய் போட்டுனோம்ட்டாங்க திருமாவளவன் உட்பட. கொஞ்சம் நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்க நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல மோடி இருக்கிறது வேற லெவல். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதனால பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் வருவார்கள். இந்த நாட்டு உலகத்திலேயே எந்த நாட்டிலுமே இந்த கொரோனா தடுப்பூசிய இலவசமாக போட்டேன்னு எந்த நாட்டில எவனுமே சொல்லல. இந்தியாவில நாங்க தான் இலவசமா தடுப்பூசி போட்டேன்னு சொல்றது இது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். என்ன உண்மையை சொன்னா எரியுத? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா, இதுல கோவில் வேற உங்களுக்கு மரியாதை இருக்கடா. இந்தியாவில் உள்ள அனைத்து பொது நிறுவனங்களுக்கு மூடு விழா கண்ட ஒரு இயக்கம், 50 லட்சம் தொழிலாளிகளை வீட்டுக்கு அனுப்பியது பிஜேபி. டாப் ஃப்ளோர் எம்டி, வேலை தெரியாதவங்களுக்கு
மேல உட்கார வச்சா இதுதான் நிலைமை. மோடி என்கிற ஒரு பிம்பத்தை மார்க்கெட்டிங் பண்றீங்க, பக்காவா பண்றீங்க, அது ஒண்ணுதான் சரி. இவன் நிறைய பார், உடைய பார், தலைய பார், ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம பாரம்பரியம் இந்த மாதிரி நடந்தது உண்டாரா? ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்ற எம்எல்ஏ தூக்கிட்டு ஓடுறீங்களே, அது வெக்கம் பல உங்களுக்கு என்ன வெக்கம்? தெலங்கானாவில் டிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் 4 பேரை 100 கோடி ரூபாய்க்கு வாங்க பாஜக பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த பொழப்புக்கு 4 பேர் சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இன்னைக்கு அதிமுக உரைக்கம் அந்த ஜெயலலிதாங்கிற கம்பீரம் அந்த ஆளுமையை பார்க்கும் போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான இயக்கத்தை எம்ஜிஆர் வழிநடத்தப்பட்ட இயக்கம், ஜெயலலிதாவில் இணைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிருச்சாங்க. நான் அப்பவே பச்சை பச்சை சொல்றேன், இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. தப்புத்தான்டா, தப்புத்தான், உன் பேச்ச கேட்காது, தப்புத்தான். பிஜேபியுடைய சூழ்ச்சி எல்லா ஸ்டேட்லயும் எடுபடும், தமிழ்நாட்டுல ஒருபோதும் எடுபடாது. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை, ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்க கொண்டு போக முடியாது. மண்டல மட்டும் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.